ஓவியா அழுததுக்கான காரணம் கிடைச்சிருக்கு. காலையில் ப்ளே பண்ண சாங் சென்டிமெண்டலாக இருந்ததால் அழுதுருக்காங்க. அதுவும் வழக்கமாக கேமரா முன்னால் குறும்புத்தனம் பண்ணுற பொண்ணு அழுகும்போது முகத்தை மறைச்சிக்கிட்டு போர்வைக்குள்ளே போய் அழுதுருக்காங்க. ஓவியா அழுததுக்கான பின்னணி காரணம் ஜூலி பேசும்போது தான் தெரிஞ்சது. நைட்டு திரும்பவும் என்னை எல்லாரும் கலாய்ச்சாங்கன்னு சொன்னப்ப காயத்ரி நாங்கள் எல்லாரும் ஓவியாவை தான் மீன் பண்ணி பேசணும்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. ஒருவேளை அந்த காரணத்தினால ஓவியா அழுதுருக்கலாம். பட் எல்லாரும் சேர்ந்து ஓரங்கட்டினப்ப கூட தனியாக நின்று காட்டினாங்க ஓவியா. பரணி விஷயத்தில் ஆண்கள் பண்ண தப்ப இந்த முறை பண்ணல. நமிதாவும் ஜூலியும் தான் நம்மளை தூண்டி விடுறாங்க. பரணி விஷயத்தில் கூட என்ன நடந்துச்சுன்னு தெரியல. காயத்ரி சொன்னதுனால தான் நம்பினேன். அப்பவும் பரணி கிட்ட பேசாமலாம் இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ளே வர சண்டைக்கு நம்மளை ஓவியா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு ஆரவ் சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கு வையாபுரி சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், சக்தியும் கமல் சார் கிட்ட பேசிக்கலாம்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே பரணி விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்ட பாடமாக இருக்கலாம். உங்களுக்கு உண்மையான ஆத்மா இருக்குது. பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதும் நம்ம வெளியே சந்திக்கலான்னு ஸ்னேகன் ஓவியா கிட்ட சொன்னதும் குறிப்பிடத்தக்கது.